ஹே காய், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எஸ்எம்எம் நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம். அந்த ராமா நீங்கள் முதல்ல பார்க்குறது தான் இது முன்னாடி படம் பார்த்துலாமே பார்த்துட்டாங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லைக்கில் கொடுத்துருக்கேன். இதோட ஃபைனல் பார்ட் தான் இது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த ராமா கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட வாய்ஸ் எவ்வளோ முக்கியம், வாய்ஸால் என்னென்ன நடக்கும் அப்படின்றத இந்த பாட்டில் சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ மறக்காமல் அந்த பாட்டை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு புது காமெடி ட்ராமா போட்டிருக்கோம். ஒரு வில்லேஜ் பொண்ணு ஒரு சிட்டி பையன் கிட்ட மாட்டின்னு படுற பாட தான் அந்த ராமாவில் பார்க்க போறீங்க. ரொம்ப காமெடியாக இருக்கும், அதுவும் நான் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் காமெடியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த ராமாவை பாருங்கள். அதோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவும் தொடர்ந்து வரும். சரி வாங்க, இந்த ராமாவோட ஃபைனல் பாட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்
ஸ்டேஜில் வந்து எல்லாரும் நம்ம ஹீரோவோட டீமுக்கும் அந்த ஆர்டிஃபிஷியலாக வந்து ரோபோட்டை கொண்டு வரலன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனிக்கும் வந்து ஒரு இது மாதிரி வைக்கிறாங்க. அங்கே வந்து அவன் வந்து ஒரு ரோபோ கொண்டு வருவான், இந்த ரோபோ மூலமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், இந்த ரோபோ வச்சு நம்ம யாரோட வாய்ஸ் வேணால் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ரோபோட்டை வந்து ப்ளே பண்ணி காட்டுவான். அந்த ரோபோட்டும் அதுக்கு அந்த அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி டப்பிங்லாம் பேச ஆரம்பிக்கும். ஒரு பொண்ணு வாய்ஸ்னா பொண்ணு வாய்ஸில் பேசும், ஒரு பையன் வாய்ஸ்னா பையன் வாய்ஸில் பேசும், தாத்தா வாய்ஸ்னா தாத்தா வாய்ஸ்லையும் பேசும், அந்த மாதிரி எல்லா வாய்ஸ்லையும் அந்த ரோபோ பேசும். இது மூலமாக நம்ம வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஆளுங்க தேவையில்லை, நிறைய ஒர்க்கர்ஸ் வேண்டாம், இதனால் வந்து ஈஸியாக வந்து பட்ஜெட்டில் நம்மளால் வாய்ஸ் ஓவர் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கார வந்து சொல்லிட்டு போயிடுவான். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேலே நம்ம ஹீரோ வராரு. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட சொல்ல வரது என்னன்னா, வாய்ஸ் ஓவர் நம்ம கொடுக்க போகிற பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த வாய்ஸ் தான் அந்த கேரக்டருக்கே வந்து உயிர். ஸோ அந்த உயிரை வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம். ஸோ வாய்ஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஒவ்வொருத்தரோட வாய்ஸும் பேக்ரவுண்டில் வந்து அவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு எமோஷனலான டைமிங் அழுகிற டைமிங்கில் பேசிங்கன்னா அது எமோஷனலாக தான் பேசி ஆகணும், அதுக்கு வந்து சாதாரணமாக ஹே ஹே அப்படின்னு சிரிச்சு பேசினா அதுக்கெல்லாம் சரியாகாது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியோட அப்பாவோட வீடியோ போட்டு காட்டுறாரு. நம்ம ஹீரோ இவருக்கு வந்து அம்னீஷியா. ஸோ இவர் வந்து இது வரைக்கும் அவரோட பொண்ணை முகத்தை ஞாபகம் வச்சுக்க மாட்டார், ஆனால் வாழ்க்கையில் அவர் வந்து சாவர் வரையும் சரி அவர் கேட்குற குரல் மட்டும் அவருக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினி. ஸோ ஹீரோனியோட வாய்ஸ் வந்து இவர் எப்போ ரெக்கார்ட் போட்டு காட்டினாலும் அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம வாய்ஸ் மட்டும் தான் நம்மளோட லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடி வந்து அந்த ஸ்பீச்சை கொடுக்குறாரு. கேட்ட எல்லாருக்குமே வந்து அப்படியே புல்லரிச்சு போயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட் போல் மாதிரி வச்சுட்டு அந்த கம்பெனியோட ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கும் சான்ஸ் கொடுத்தேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் மிஷின்ஸ் வந்தாலும் மனுஷங்க தான் வந்து ஒரு பியூரான வாய்ஸ் அவர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கம்பெனிக்கே அந்த வாய்ஸ் அவர் கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வராங்க, எல்லாரும் ஒன்றாவும் சேர்ந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோட தம்பி என்ன சொல்கிறானா, இந்த மாதிரி வந்து நான் எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்னன்னா இந்த மாதிரி என்னோட ஃபேமிலியில் நான் வந்து இன்னும் பிஸ்னஸை பார்த்துக்கணும், ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வாய்ஸ் அவர் இதுலேருந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பி சொல்ல இந்த பக்கம் எல்லாருமே சோகமாக வராங்க. வேறு வழி இல்லை, என்னோட லைஃப் நான் பார்த்து தான் ஆகணும், ஸோ இது என்னோட ஃபைனல் டிசிஷனு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோனியை காட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனி வந்து அப்போ அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்வாங்க. என்னென்னும்போது இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, என்ன லவ் பண்ணுறியா என் பொண்ணுக்கு வந்து அந்த வயசுலாம் அவ்வளோ பாவ சின்ன பொண்ணு பண்ணும்போது, அப்பா நான் 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு வாங்க, 25 எனக்கு தெரியலையாமா அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து இல்லை அங்கிள் நான் லவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்போது அவன் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை என்பது நம்ம ஹீரோ நான் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியா சரி ஓகே, அப்போ நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு வந்து ரிங்கை மாட்டி விடுறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்ச மாதிரி அவரோட டப்பிங் ரூம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோனியும் வந்து அவங்க கூட இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட தம்பியும் நம்ம ஹீரோட செக்ரட்டரியும் பார்த்தீங்கன்னா ஒன்னா உட்காந்து அவங்களோட பிஸ்னஸை இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரோட கரியர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட தம்பியும் நம்ம ஈயும் பார்த்தீங்கன்னா படிக்கின்ற பேரில் ஈ வந்து தூங்கிட்டே இருக்காங்க. திரும்பவும் தோல் மலை தூங்கும் போது தள்ளி தள்ளி விடுறாரு, என்னடா அவன் மேலே கூட படக்கூடாதா அப்படின்னு. சரி சரி கொஞ்சம் படிக்கிற வழியை பார்க்குறீ அப்படின்னு சொல்லி ஹீரோனி தம்பி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு இருப்பாங்க வேற வழி வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோனி வந்து அந்த ஈவெண்ட்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க போல. ஸோ அவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோனி வந்து பேச வைக்கிறாங்க. அப்போ ஹீரோனி சொல்றாங்க, என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த லெவலுக்கு வரதுக்கு காரணம் ஒரே ஒரு பர்சன் தான், அந்த பர்சனை நான் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா டப்பிங்க்கு உதவாதவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் சொல்லிட்டு எவ்வளோ பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க, எவ்வளோ பேர் என்ன ஒதுக்கி வச்சாங்க. நான் உடஞ்சிருந்த டைமும் உடையாத டைமும் என்னை ஒட்ட வச்ச டைமும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான். அவரால் நான் இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்க மாட்டேன், என் சக்ஸஸ்க்கு என்னோட லைஃப் மோட்டிவேஷனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவர் மட்டும் தான் ரீசன். நான் அவருக்கு தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன், தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேரை சொல்லாமலே நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த அவார்டை கொடுக்க வரதே யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ தான். ஹீரோ தான் இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி வந்து சொல்லியிருப்பாங்க, ஹீரோ தான் ஹீரோனிக்கு அந்த அவார்டு கொடுக்குறாரு. ஸோ ஒரு சம பயங்கரமான மூமெண்ட்டும் கூட ஹீரோனி அப்படியே பிடிச்சி நம்ம ஹீரோ பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த அவார்டு எப்படி காட்டுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பக்கம் ஒவ்வொருத்தரோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவரோட லினன் பேரில் டப்பிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணி அவர் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போறாரு. இந்த பக்கம் ஈ பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராஜுவேஷன் முடிக்க கூலுக்கு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு அவரோட டப்பிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் டப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி அவரோட லைஃப் டப்பிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்லாம் இல்லை, இதோட பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் பார்ட்டும் கூட. அண்ட் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலனாலும் ஓகே, பட் ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ட்ராமா தான். வாய்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியன்றதை இந்த ட்ராமாவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட வாய்ஸ் உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ஸ் யூனிக் தான். ஸோ அதேமாதிரி நம்ம சேனலில் போடுற எல்லா ட்ராமாஸும் மறக்காம பாருங்க. அண்ட் நம்ம செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ட்ராமா போயிட்டு இருக்கு. ஸோ அதை யாரும் பார்க்காம தான் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. மீட்டிங் லவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ட்ராமா, அதுவும் ஒரு காமெடிக்கான ஒரு ட்ராமா, அதுலேயும் நான் காமெடியாக நல்லாவே பேசியிருப்பேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் கீப் சப்போர்ட் அவர் சேனல், லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. பாய் பாய்.